முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. சென்னை அசோக் நகர் பள்ளி நடந்த சர்ச்சைக்குரிய உரை தொடர்பாக தலைமை ஆசிரியர் தமிழரசி பணியிட மாற்றம் செய்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு பள்ளி கூடத்தில் ஆன்மீக பேச்சாளர் ஒருவர் தன்னம்பிக்கை உரை என்ற பெயரில் நிகழ்த்திய சொற்பொழிவு சர்ச்சையான நிலையில் இத்தமும் தொடர்பான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பள்ளி ஒன்றில் பிரபல ஆன்மீக பேச்சாளர் ஒருவர் மாணவிகள் மத்தியில் நிகழ்த்திய சொற்பொழிவில் அதன் நிமித்தமாக அப்பள்ளியின் ஆசிரியர் ஒருவருடன் அந்த பேச்சாளர் மேடையில் இருந்தபடியே வாக்குவாதம் ஈடுபட்டது. அந்த வீடியோ பரவலாக பேசப்பட்டது பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் குறிப்பாக சொல்ல வேண்டும்னா அரசு பள்ளியில் முன்னாள் மாணவ சங்கத்தை திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பகுதியில் பரவல் பெற்று குறிப்பாக இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்திருந்த பள்ளிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட செய்தியாக சந்தித்தார். அவர் பேசும்போது கூட பள்ளி நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசிய விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், யாராக இருந்தாலும் நடவடிக்கை உறுதி, அனைத்து பள்ளிகளுக்கும் பாடமாக இருக்கும் வகையில் அந்த நடவடிக்கை அமையும் என்றார். பின்னர் பள்ளி நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அவர்கள் மாணவர்கள் சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும், உணர்ச்சி பூங்கில் சிக்கிவிடக் கூடாது, அறிவை செலுத்தி சிந்திக்க வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், மாணவர்கள் ஏன் எதற்கு ஏன் கல்வி குறிப்பாக கேள்வி கேட்க வேண்டும், மதிப்பெண் மட்டுமே புத்திசாலித்தனம் அல்ல, நல்லது கெட்டது எது என அறிந்து கொள்ளும் பகுத்தறிவு வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் குறிப்பாக யாரை சிறப்பு விருந்தினர் அனுமதி என்பதில் பள்ளியில் ஆசிரியர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார். ஆன்மீக சொற்பொழிவாளரின் பிற்போக்கு சிந்தனைகளை கேள்வி கேட்ட ஆசிரியரை சாசிய சங்கரை பாராட்டினார். முன்னதாக தமிழக பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இதனை சமூகத்திலும் கூட பதிவிட்டிருப்பதாக அவர் மேற்கோள் காட்டினார். அறிவியல் வழியே முன்னேற்றத்துக்கான வழி, தனிமனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல், சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவனின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த அந்த மேடையில் நடந்த நிகழ்வுகளை சமூகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து முழுக்க முழுக்க ஆன்மீக சொற்பொழிவாகவே அவர் கொண்டு வந்து பார்க்க முடியுது. பகுத்தறிவை பத்தி சிந்திக்கக்கூடிய வகையில் அவர் அங்க பேசவில்லை. அந்த சங்க ஆசிரியர் கேள்வி போது அவருக்கும் அந்த ஆசிரியருக்கும் ஒரு விவாதம் நடந்தது பார்க்க முடியுது. என்னை வரவழைத்தது உங்களுடைய சிஓவும் உங்களுக்கும் ஒரே கல்வி உள்ளவரா, உங்களுக்கும் அவரது ஒரே தகுதியா என்ற அடிப்படையில் கூட அந்த ஆசிரியர் தேவையற்ற கேள்விகளே அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் கேட்டது கூட நம்மால் பார்க்க முடியுது. இது சர்ச்சையான நிலையில்தான் அந்த பள்ளியில் இதற்கான ஏற்பாடு செய்திருந்த அதாவது அந்த பள்ளி தலைமை ஆசிரியரை தற்சமயம் அந்த பணியிட மாற்றம் செய்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது சர்ச்சையாகி வரும் நிலையில்தான் தமிழக மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் குறிப்பாக தெரிவித்து வேண்டுமென்றால் மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரம் மிகுந்து நமது பாடநூல்களில் இடம்பெற்றுள்ளன. எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களை எடுத்துக் கூற முடியும். அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை சமூக கல்வியை தக்க துறைசார் வல்லுநர்கள் அறிஞர் பெருமக்களை கொண்டு வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளிக்கல்வித்துறை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததியான நம் பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் பெற்றிடும் வகையில் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட நான் ஆணையிட்டுள்ளேன். தனி மனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல், சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளில் எண்ணற்ற விழாக்களில் கல்வியின் உன்னதத்தையும் அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வளர்த்தெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளேன். அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழி இவ்வாறு அதில் குறிப்பிட்டிருப்பது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து இந்த சமூக வலைதளங்களில் குறிப்பாக அமைச்சர் மீதான விமர்சனம் வைக்கப்பட்டாலும் கூட இந்த அதிரடி நடவடிக்கையை அவர் எடுத்திருக்கிறார். அதை தாண்டிதான் முதல்வரும் இந்த பதிவை எக்ஸ் தலைவர் பக்கத்தில் பதிவிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டிருப்பது பார்க்க முடிகிறது.